ஏஎஸ்டி முதன்மை செய்திகள். அச்சுறுத்தலுக்கு அடிபணிய மாட்டேன், அன்வார் திட்டவட்டம். பிகேஆரின் சிறப்பு மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் டத்துசூரி அன்வார் இப்ராஹிம், ஒற்றுமை அரசாங்கம் 5 ஆண்டு தவணையை பூர்த்தி செய்யும், தம்மை யாரும் அச்சுறுத்தி அடிப்பணிய வைக்க முடியாது, யாரை கண்டும் அச்சப்படும் நபர் தாம் அல்லவென்றும் குறிப்பிட்டார். தம்மை கடுமையாக மரியாதை குறைவாக விமர்சித்து வரும் எதிர்க்கட்சியினருக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்ததோடு, நாட்டில் இன சமய துவேச உணர்வை தூண்டுவோர் மீதான கடுமையான நடவடிக்கையை தவிர்க்க முடியாது என்றும் அவர் எச்சரித்தார். கடந்த 4 மாதங்களாக மென்மையான போக்கை கடைபிடித்து வந்த தாம் இனிமேலும் அப்படி நடந்து கொள்ளப் போவது இல்லை என்றும், தம்மை தரைக்குறைவாக மட்டகரமாக ஆதாரமின்றி விமர்சிப்போருக்கு பதிலடி காத்திருப்பதாக எச்சரித்தார். இந்த நாடு மலாய்க்காரர் மட்டுமல்லாது இங்கு வசிக்கும் எல்லா இன மக்களுக்கும் சொந்தம் என்றும், இந்த நிலைப்பாட்டை கெடுக்க நினைத்தால் தண்டனை நிச்சயம் என்றும் அவர் தெரிவித்தார். மலாய்க்காரர்களுக்கு உதவும் போர்வையில் கோடிக்கணக்கான அரசின் பணத்தை கொள்ளையடித்து தங்களின் குடும்பத்தை வளப்படுத்தி கொண்டிருக்கும் நபர்கள் தண்டனைக்கு பயந்து மலாய்க்காரர்களின் உரிமைக்காக போராடுவதாக மார் தட்டுகின்றனர். அரசின் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் கடும் தண்டனைக்கு தயாராக இருக்க வேண்டும் என்றும் அன்வார் எச்சரித்தார். அந்நிய தொழிலாளர் தெரிவிப்பு ஒத்திவைப்பு, அமைச்சர் சிவக்குமார் அறிவிப்பு. அந்நிய தொழிலாளர் வேலை வாய்ப்பில் தளர்வும் கோட்டா முறையிலான தளர்வு நடவடிக்கையும் கால வரையின்றி தடை விதிக்கப்பட்டிருப்பதாக மனிதவள அமைச்சர் வா சிவக்குமார் அறிவித்தார். இதற்கு முன்னர் கோட்டா முறையில் தொழிலாளர் தெரிவிப்பை செய்ய ஏதுவாக முதலாளிகள் துரித நடவடிக்கை எடுக்க கால அவகாசம் கொடுக்கவே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மேற்கண்ட அனுமதிகளின் மூலம் வரும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறைவாகவே இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். 5 துறைகளில் 590,000 பேரை கொண்டு வர அரசு அனுமதி அளித்திருந்ததாக அவர் குறிப்பிட்டார். சிறையில் இருக்கும் நஜிப் எந்த ஒரு அறிக்கையும் வெளியிட அனுமதி இல்லை, சிறைத்துறை இயக்குனர் அறிவிப்பு. சிறையில் தண்டனை அனுபவித்து வரும் எந்த ஒரு கைதியும் எது சம்பந்தமாகவும் அறிவிப்புகளை வெளியிட அனுமதி இல்லை என்ற விதிமுறை உள்ளதாக சிறைத்துறை தலைமை இயக்குனர் ஜூப்ரி அசீம் தெரிவித்தார். இந்நிலையில் தமது தொகுதியில் சேவையாற்ற தம்மை அனுமதிக்க வேண்டுமென்று கோரியிருக்கும் முன்னாள் பிரதமர் நஜிப் ரசாக்கிற்கு அம்மாதிரி செய்ய அனுமதிக்க சட்டத்தில் இடமில்லை என்றும், 15வது பொதுத் தேர்தல் சம்பந்தமாக எந்த ஒரு அறிக்கை கடிதம் போன்றவற்றை அவர் வெளியிடவும் அனுமதிக்க முடியாது என்றும் ஜூப்ரி அசீம் தெரிவித்தார். மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் கால்சோம் நோர்டின் ஏற்பாடு செய்த மென் ஜங்க காவ் அபா டிண்டிங் பஞ்சார எனும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். வழக்கறிஞர் மன்ற கூட்டத்தில் குறைந்தபட்ச வருகை இல்லாது கடும் அதிருப்தி. நேற்று நடைபெற்ற வழக்கறிஞர் மன்ற பொதுக்கூட்டத்தில் 9,000 பதிவு பெற்ற வழக்கறிஞர்களில் வெறும் 276 பேர் மட்டுமே கலந்து கொண்டது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தது. கூட்டத்தில் கலந்து கொள்ள குறைந்தபட்சம் கோரம் 500 என்று இருக்கும்போது அதனை கூட அடைய முடியாத நிலை ஏற்பட்டது பெரும் இழுக்கு என பிரபல வழக்கறிஞரான சித்தி காசிம் தமது டெலிகிராம் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொள்ள இயலாத வழக்கறிஞர்கள் சோம்பேறிகள் என்றும், இவர்கள் சங்கத்தை பற்றி பேசவோ அல்லது குறை கூறவோ அருகதை அற்றவர்கள் என்றும் சித்தி காசிம் சாடினார். கோரம் கிடைக்கவிட்டாலும் விதிமுறைக்கு இறங்க கூட்டம் பிற்பகல் 12-15 மணிக்கு பின்னர் நடந்தது. மலாய்க்காரர்களை வலுப்படுத்தும் மகாதிரின் கூட்டம் 2வது முறையாக ரத்து. மலாய்க்காரர்களை வலுப்படுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம் 2வது முறையாக ரத்து செய்யப்பட்டதாக அதன் ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. முதலில் அந்த கூட்டம் செயின்ட் ஆர்பி மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடப்பதாக இருந்த நிலையில் எக்காரணமும் கூறப்படாமல் அது ரத்து செய்யப்பட்டது. எனினும் அதனை அடுத்து அது கோலாலம்பூர் KLCC ஹோட்டல் இம்பியானாவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட பின்னர் நேற்று முன்தினம் இரவில் ரத்து செய்யப்பட்டது. அதற்கான காரணமும் அறிவிக்கப்படவில்லை. அந்த கூட்டத்தில் துன் மகாதிர் ஒரு விருந்தினராக மட்டுமே கலந்து கொள்ள சம்மதித்திருந்தார் என்றும் சொல்லப்பட்டது. மகாதிர் 2வது முறையாக பிரதமராக இருந்த காலத்தில் 2019 இதே மாதிரியான மலாய்க்காரர் பேராதிக்கத்தை நினைவுறுத்தும் கூட்டம் நடத்தப்பட்ட போது அதில் கலந்து கொண்டு உரையாற்றியது பெரும் கண்டனத்துக்கு இலக்கானது என்பதும் குறிப்பிடத்தக்கது.
நீதிமன்ற முன்னாள் துணை பதிவாளர் ஊழல் வழக்கில் கைது. ஜானா விபாவா பொருளாதார திட்டத்தில் 2 மில்லியன் ரிங்கிட் முறைகேடு செய்த நபர் ஒருவரை வழக்கிலிருந்து விடுவிக்க லஞ்சம் வாங்கிய சந்தேகத்தின் பேரில் நீதிமன்ற முன்னாள் துணை பதிவாளர் ஒருவரை ஊழல் தடுப்பு ஆணையம் கைது செய்துள்ளது. நேற்று முன்தினம் வாக்குமூலம் தர MECC தலைமையகத்திற்கு வந்த அவர் கைது செய்யப்பட்டு 3 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அவர் 2021 பணியிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளார். இதற்கு முன்னர் ஜானா விபாவா திட்டத்தில் நிதி முறைகேடு செய்ததாக முகிடின் யாசின் மற்றும் பொருசத்து தலைவர்கள் இருவர் மீதும் ஊழல் குற்றம் சுமத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நஜிப்பின் புதல்வர் தட்டு தடுமாறி லங்காவி அம்னோ தலைவராக தேர்வு. முன்னாள் பிரதமர் நஜிப் ரசாக்கின் புதல்வர் நஜிபுடின் நஜிப் லங்காவி அம்னோ தலைவராக குறைந்த பெரும்பான்மையில் வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்த நூர் சைடி ஞான்யானுக்கு 236 வாக்குகளும் நஜிபுடினுக்கு 246 வாக்குகளும் கிடைத்தன. அம்னோவில் இளைஞர் துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியுற்ற நஜிபுடின் கடும் போட்டியில் லங்காவில் வென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னர் நஜிப்பின் புதல்வி நூர்யானா நஜ்வா புத்ரி அம்னோவின் ஆட்சிக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அனைத்துலக மோசடி கும்பலின் சொத்துக்களை கையகப்படுத்த MACC தீவிரம். மோசடியாக பணம் பறிக்கும் அனைத்துலக நிலையிலான கும்பலைச் சேர்ந்த 4 பேர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டதை அடுத்து அவர்கள் சம்பந்தப்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்ய ஊழல் தடுப்பு ஆணையம் முயன்று வருகிறது. வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பினாங்கிலும் ஷாலாம் நீதிமன்றத்திலும் 4 பிரிட்டிஷ் பிரஜைகள் குற்றம் சாட்டப்பட்டதை அடுத்து MACC அவர்களின் 20 கோடி சொத்துக்களை அடையாளம் கண்டு பறிமுதல் செய்ய முனைந்துள்ளது. இந்நிலையில் அந்த மோசடி கும்பலின் நடவடிக்கைகளுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்த வங்கி அதிகாரிகள், கணக்காய்வாளர்கள், நிறுவன செயலாளர்கள் ஆகியோரின் நடவடிக்கைகள் கண்காணிக்கப்படுவதாகவும் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் MACC தெரிவித்துள்ளது. எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.